வணக்கம். இது கஞ்சனூரான் தகவல். 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்திய பெருங்கடலில் உள்ள மொரிஷியஸ் தீவில் அமைதியாக எந்தவித இடையூறும் இல்லாமல் வாழ்ந்து வந்த ஒரு பெரிய பறவை கூட்டம்தான். நல்ல அற்புதமான பறவை கூட்டம். அதற்கு பெயர் டோடோ. அந்த டோடோ இருக்க, அது இறகுகள் இல்லாத ஒரு பறவை, சரியான குண்டு பறவை. அது நடக்கும்போது நம்ம இந்த குண்டு மனிதர்கள்லாம் நான் உடலை ஆட்டி ஆட்டி எப்படி நடப்பார்களோ அது போன்ற ஒரு அமைப்பை உடைய ஒரு பறவை. மொரிஷியஸ் தீவில் எப்பொழுதுமே வேட்டையாடக்கூடிய மற்ற மிருகங்கள் இல்லாதனால் இது யாரை பற்றி கவலைப்படாமல் எல்லோருடையும் நட்போடு பழகி வந்த ஒரு பறவையாம். மனிதர்களை கண்டால் பாசத்தோடு ஓடி வந்து ஒட்டிக்குமா, அவ்வளவு அவர்கள்ட்ட அவ்வளோ அற்புதமாக பழகுமா. அதாவது 1507ஆம் வருடம் வரை அந்த நிலை நீடித்தது. அதற்கு பிறகு அங்கே போர்ச்சுகீசியர்கள் அந்த மொரிஷியஸ் தீவில் இறங்கினார்கள். அவர்களை தொடர்ந்து டச்சு பீப்புளும் வந்து அங்கே இறங்கியிருக்காங்க. இவங்க வர ஆரம்பித்ததும் அந்த பறவையை பார்த்ததுமே அதோடய சைஸு என்ன, 2 அடி உயரம், கிட்டத்தட்ட 20 கிலோ எடை உள்ள ஒரு அற்புதமான பறவை. அது இறக்கை கிடையாது, வேகமாக ஓட முடியாது, உடல் பருமன் வேறு. அந்த பறவையை பார்த்ததும் இவர்களுக்கு நாக்கில் எச்சு ஊற ஆரம்பித்து விட்டது. அதனால் அது மனிதர்களோட அன்பாக பழகக்கூடிய பறவையை பார்த்ததும் என்ன பண்ணான், அதை அழகாக பிடிச்சிட்டு வந்து வான்கோழி மாதிரி இருக்குது, அதே டேஸ்ட்டும் இது இருக்குது அப்படின்ட்டு வான்கோழி கறி மாதிரி டோடோ என்கின்ற பறவையின் கறியை சாப்பிட்டு ஃபுல்லாக வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப இப்படியே அது வேட்டையாட ஆரம்பித்தது. இதுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, ரொம்ப அடக்காக்கிற பழக்கம், ரொம்ப முட்டையிடுற பழக்கம்லாம் இதுக்கு கிடையாதான். ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கு ஒரு முட்டை தான் விடுமா. அந்த முட்டையை அடக்காத்து அது குஞ்சு பறிக்கிறப்ப ரொம்ப ரேராக தான் அது குஞ்சு வந்து பொறிச்சு அதுலேருந்து வருமா. அப்படி ஒரு அமைப்பில் உள்ள ஒரு பறவை. அதனால் இதோடைய இனப்பெருக்கம் வந்து ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். அப்படிங்கிறதுனால இது எண்ணிக்கை வந்து மிக வேகமாக அழிஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இதை வந்ததும் ஒரு 100 வருடங்களில் இந்த பறவை விரலை விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு வந்து குறைந்து போனதுக்கப்புறம் தான் அங்கே உள்ள மக்கள்லாம் உஷாராகிருக்காங்க. ஐயோ, டோடோ பறவை ரொம்ப குறைஞ்சிடுச்சே, இன்னும் என்ன பண்ணுறதுன்னு அதை பாதுகாத்து, அதை இன்னும் அழிக்கக்கூடாதுன்னு பாதுகாத்து என்னென்னவோ பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா இருந்தாலும் அது வந்து இனப்பெருக்கத்தில் ரொம்ப கம்மியாக செய்யக்கூடியது, முட்டையும் ரொம்ப குறைவாக விடக்கூடியதுங்கிறதுனால அதை எதுவுமே பண்ண முடியாமல் 1681ஆம் வருடம் அந்த பறவை கடைசியாக அந்த பூமியை விட்டு சென்று விட்டதாம். அந்த டோடோங்கிற ஒரு பறவை இருந்த இடமே தெரியாமல் சுத்தமாக அழிந்து விட்டது. அது அதற்கு முழு முதற் காரணம் நம்ம மனிதர்கள் தான். அப்பேற்பட்ட ஒரு பறவையை சுத்தமாக அழித்து அதை காலி பண்ண பெருமை வந்து நமக்கு தான் சேரும். அப்பேற்பட்ட ஒரு பறவை பூமியில் மொரிஷியஸ் நாட்டில் இருந்தது என்பது தான் இன்றைய தகவல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.